ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் துணை கேப்டனான ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் ரொம்ப நாளாகவே வளம் வந்துட்டுருக்கு. தற்போது அந்த பிரச்சனை இருப்பது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய செயல் வந்து அரங்கேறியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி அரையிறுதியில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த உலகக்கோப்பை முழுக்க பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. விராட் கோலி நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த அரையிறுதி போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதன் மூலமா விராட் கோலியோட கேப்டன்ஷிப் மீது புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதனால விராட் கோலியை கேப்டன் பதவியில் இருந்து தூக்கிட்டு ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் நிறைய வலுத்துச்சு. அதே போல இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான போட்டியில பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் விராட் கோலி தானமாகவே முன்வந்து இந்த தொடரில் விளையாட விரும்புவதாக பிசிசிஐயிடம் தெரிவிச்சு தற்போது அந்த தொடருக்கான கேப்டன் பதவியும் எடுத்திருக்காரு. இந்த கேப்டன் பதவி விவகாரத்துல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு இருப்பதா தகவல்கள் வந்துச்சு. தற்போது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சில தினங்களுக்கு முன்பா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விராட் கோலியை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தற்போது பாத்தீங்கன்னா மீண்டும் அனுஷ்கா சர்மாவையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. இதன் மூலமா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை இருப்பது உண்மைதான் அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. விராட் கோலியை அன்ஃபாலோ பண்ணியது மட்டுமல்லாது தற்போது அவருடைய மனைவியான அனுஷ்கா சர்மாவையும் ரோஹித் சர்மா அவர்கள் அன்ஃபாலோ பண்ணிருக்கிறது தற்போது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.